ஹாய் ஹலோ மகளே பப்ஜி பேன் இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே அடி எடுத்து வைக்கிறோம் ஸோ பப்ஜி பேன் எதனால் ஏங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ இப்போ நம்ம டெக் டிப்ஸ் எபிசோட் டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ஜி பேனுக்கு அப்புறம் கண்டினியூவாக விளையாடுவது எப்படி அப்படின்றத பற்றி தான் ஸோ விதோ ஃபர்தர் டூ லெட்ஸ் கெட் இன் வீடியோ இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது ஸோ வணக்க மக்களே நம்மளுடைய போன வீடியோஸில் பப்ஜி ஏன் பேன் ஆச்சு எதனால பேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தோம் ஸோ அதனுடைய வீடியோ ஐ பட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பப்ஜி பேன் ஆயிடுச்சு இந்த பேனுக்கு அப்புறம் பப்ஜி விளையாட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அது நிறைய வழிகள் இருக்குது ஸோ அதில் நம்ம ஒரு சில வழிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பப்ஜியே உயிர் மூச்சு பப்ஜியே உயிர் நாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ஜி தான் சிக்ஸ் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஹவர்ஸ்லாம் ஒரு நாள் விளையாடுவேன் ஸோ இப்போ பப்ஜி இல்லைனா எனக்கு வந்துட்டு மைண்ட் பிரேக் ஆகுது விக்ஸ் ஆகுது சமகாண்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பப்ஜி இப்போ பேனுக்கு அப்புறமும் நான் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதே எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி என்ன அப்படிங்க பார்த்திங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணோம் விபிஎன் யூஸ் பண்ணால் அதில் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவைப்படும் ஒரு நல்ல விபிஎன் தேவைப்படும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் குறஞ்சது ஒரு ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நார்மலாக இருக்கிறதே ஒரு டுவெண்ட்டி எம்எஸ் ஸ்பீடில் வரும் அண்ட் அது போக நல்ல விபிஎன் இருந்தால் தான் நீங்கள் விபிஎன் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி எம்எஸ்க்குள்ளே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு பப்ஜி விபிஎனோட விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எஸ்குள்ளே தான் உங்களுடைய பிங்க் எப்பயுமே இருக்கும் ஸோ அது ரொம்ப இருக்கும் விளையாடுறதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியன் வெர்ஷன் இல்லைன்னா சைனீஸ் வெர்ஷன் இல்லைனா குளோபல் வெர்ஷன் பப்ஜியை டவுன்லோட் பண்ணி விளையாடுவது அப்படி தான் ஸோ பப்ஜி குளோபல் வருஷன் கொரியன் வருஷன் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது பிரச்சனையே இல்லை ஸோ பப்ஜியுடைய கொரியன் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வெப்சைட் இருக்குது நம்மளுடைய வெப்சைட் லிங்கைக்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா டேப் டாப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும் அது வந்து நம்மளுடைய பிளே ஸ்டோர் மா பிளே ஸ்டோர் நம்மளுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குங்களா அது அதுக்கு குளோபல் ஓஷன் மாதிரி அது எல்லா ஆப்ஸுமே இருக்கும் பேனான ஆப்ஸும் பேன் ஆகாத ஆப்ஸும் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு பப்ஜி மொபைல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க பப்ஜி கேஆர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பப்ஜி கொரியன் விஷனோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்கில் ஒரு ஃபோட்டோ வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலான பப்ஜி மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதனுடைய லிங்க் எல்லாம் நான் கொடுத்துட்றேன் நான் பப்ஜி அந்த கொரியன் வருஷன் இன்ஸ்டால் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும் டவுன்லோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பப்ஜி கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக பப்ஜி எப்படி விளாடுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் எல்லா செட்டிங்ஸும் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் பட் இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இது வந்து புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ண சொல்லும் புதுசாக ஒரு எல்லாமே புதுசாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா பப்ஜி மொபைலுக்கு வேற வேற ஐடி இருக்குது பப்ஜி லைட்டுக்கு வேறு ஐடி யூஸ் ஆகும் பப்ஜி கொரியன் வெர்ஷனுக்கு வேறு ஐடி யூஸ் ஆகும் இதனுடைய கொரியன் வெர்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் கொரியன் மொ மொபைல் வருஷனில் இருக்கிறவங்க கூட தான் விளையாடணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் நார்மல் மொபைல் வச்சுக்காகவும் விளாட முடியும் பட் இப்போ இதுல புதுசாக இருக்கிறதுனால எல்லாமே பாட்ஸ் தான் வரும் கொரியன் வோஷன் நிறைய பேர் விளாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொரியன் ஓஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரியல் பே பிளேயர்ஸோட உங்களுக்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆகும் நான் ஒரு மேட்ச் போட்டேன் அது கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பாட்ஸுக்கு மேலே வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து லாஸ்ட் ஜோன் வரைக்கும் நான் கண்டப்பட்டது எல்லாமே பாட்ஸ் தான் ஸோ கொரியன் வோஷன் வந்துட்டு கொஞ்சம் மட்டமா இருக்கும் இப்போதைக்கு உதவி விளாடுறதுக்கு போக போக உங்களுடைய பிளேயர்ஸ் கொரியன் ஓஷனில் இன்க்ரீஸ் ஆக ஆகதான் ரியல் பாட்ஸ் வந்து கம்மியாகி பிளேயர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிப்பாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அண்ட் அது போக இப்போ நீங்கள் கொரியன் ஓஷன்லேருந்து கிராஸ் ஓவராக நீங்கள் ஒரிஜினல் மொபைல் ஓஷனுக்கும் விளையாடலாம் மொபைல் ஓஷன் இருக்கிறவங்க கூட நீங்கள் ஐடியை வச்சுட்டு மொபைல் ஓஷன் மேட்ச் பிளேயர் மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கும் வந்து பிளேயர்ஸ் தான் மேட்ச் ஆவாங்க பட் இந்த பப்ஜி மொபைல் எத்தனை நாள் இருக்க போதுன்னு தெரில கொரியன் ஓஷன் எத்தனை நாள் ஒர்க் ஆகும்னு தெரில விபியை நல்லா விபையை யூஸ் பண்ணுங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அண்ட் நெட்ஸால் கைஸ் நீங்கள் வி கொரியன் வருஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் நம்மளுடைய சைட் லிங்க் கீழே இருக்குது அதில் போய் அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ புடிஞ்சிச்சுனால எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது போக உங்களுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ண சாரி நம்மளுடைய பெல் பட்டனைக்கு என்ன கிளிக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ராவல் ஃப்ரம் திபிகல் தமன் தட்டா பை